அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய இலங்கையின் தலைப்புச் செய்திகள். நாட்டை திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் முன்னுரிமை வழங்கியுள்ளதுடன் உரிய பொருளாதார முகாமைத்துவத்தின் ஊடாக மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பஷில் ராஜபக்ஷ தெரிவிப்பு. நேற்றைய தினம் ஒரே நாளில் மட்டும் கோவிட் தொற்றால் 31 பேர் உயிரிழப்பு. நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 283,507 நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 3,661 அதிகரிப்பு. கோவிட் தொற்றுக்குள்ளானதன் பின்னர் உள்ளக உடல் உபாதைகளுக்கு உள்ளான 34 குழந்தைகள் இலங்கையில் இனங்காணப்பட்டுள்ளதாக சுகாதார திணைக்களம் தகவல். இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக வடக்கு கிழக்கு உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை ஆகிய 5 மாவட்டங்களுக்கே சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. மழையுடனான காலநிலையின் போது அவதானத்துடன் செயற்படுமாறு மக்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளதுடன் இடிமின்னல் தாக்கங்களில் இருந்து மிகவும் எச்சரிக்கையுடன் மக்கள் செயற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர கொலை தொடர்பான வழக்கில் மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டு கோதாபய ராஜபக்ஷவினால் ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் பேரில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் தலைவராக நியமனம். இலங்கையில் நலிவடைந்துள்ள பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப உள்ளூராட்சி மன்றங்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக நிதியமைச்சர் பஷில் ராஜபக்ஷ தெரிவிப்பு. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் கொண்டு வருவதாக ஜனாதிபதி அறிவிப்பு. இலங்கையில் இணையதளங்கள் ஊடாக தகாத தொழிலுக்கு விற்பனை செய்வதற்காக சுமார் 270,000 பெண்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக வெளியாகியுள்ளது அதிர்ச்சி தகவல். இது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பெண்கள் சிறுவர்கள் பாதுகாப்பு பிரிவு கோரிக்கை. நிலம் தாளரங்கள் அச்சுறுத்தல் காரணமாக கொல்லுப்பட்டியில் உள்ள தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையின் தலைமை அலுவலகத்தின் சகல நடவடிக்கைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன என அந்த அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். 4 மாடிகளை கொண்ட குறித்த கட்டிடத்தில் இருந்து வெளியேறுமாறு கட்டிட ஆராய்ச்சி நிர்வாக அதிகாரிகள் அறிவுறுத்தல் விடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த காரியாலயத்துக்கு அருகாமையில் உள்ள புதிய கட்டிட நிர்மாணப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக நிலம் தாளரங்குவதாக தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபை தெரிவித்திருப்பதுடன் சில நாட்களுக்கு ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையின் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிப்பு. அதிக விலையில் அரிசி விற்பனை செய்த 2,500 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்தமை, விலைப்பட்டியலை காட்சிப்படுத்தாமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடர உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய கடந்த நாட்களில் சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இவ்வாறு இனங்காணப்பட்டவர்களுக்கு எதிராகவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல். அங்கீகரிக்கப்பட்ட கோவிட் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றுக்கொண்ட சுற்றுலா பயணிகள் 7 நாட்களின் பின்னர் மீண்டும் PCR பரிசோதனை செய்ய வேண்டியதில்லை என சுகாதார அமைச்சு புதிய அறிவிப்பு. பதுளை தமோதர பகுதியில் 12 மற்றும் 14 வயதான 2 சிறுமிகள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் சிறுமிகளின் தந்தையான 34 வயது நபர் கைது. இந்த நாட்டினுடைய சட்டம், இந்த நாட்டினுடைய நீதி எங்கே உள்ளது என்பதை தேடி பார்க்க வேண்டியுள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. கடலட்டை பண்ணை விவகாரம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் எந்தவொரு இடத்திலும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலை வருவதாக வெளியாகும் செய்திகளில் இவ்வித உண்மையும் கிடையாது என எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதிவீரின் மாரடைப்பு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் CIDயினரால் கைது செய்யப்பட்டுள்ள அவர் தற்போது தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் 31 தேதி யாழ்ப்பாணத்துக்கு விரைவில் தரவுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருப்பதுடன் அதன்போது சில திறப்பு விழாக்கள் மற்றும் வீட்டுத்திட்ட அடிக்கல் நாட்டும் பல்வேறுபட்ட நிகழ்வுகளும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். மாடுகளை வெட்டுவதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் ராயாங்க அமைச்சு அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான தீர்மானத்திற்கு அமைய செயற்படுமாறு உள்ளூராட்சி அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு. அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க உதவுங்கள் என்று கோரிக்கை விடுத்த நிதியமைச்சர் பஷில் ராஜபக்ஷ அத்தியாவசிய பொருட்களின் விலையை விரைவில் குறைப்பதே தனது முதல் குறிக்கோள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளை அலரி மாளிகையில் சந்தித்து பேசிய பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த நிலையில் அவர் இந்த கோரிக்கை உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கும் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்கான ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான விமான சேவையை எதிர்வரும் 31 வரை ரத்து செய்வதாக முக்கிய விமான நிறுவனங்கள் அறிவிப்பு. நோய்வாய்ப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கு நடமாடும் COVID-19 தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையினை துரிதமாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ பணிப்புரை. நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 55 மில்லியன் சாரதி அனுமதி பத்திரங்களில் சுமார் 21 லட்சம் அனுமதி பத்திரங்கள் காலாவதியாகிவிட்டதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவிப்பு. இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ஸ்ரீலங்கா அரசாங்கங்களால் உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளுக்கு என்ன நடந்தது என மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் பணிப்பாளர் கலாநிதி பாக்கியசூதி சரவணமுத்து கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு நடத்திய 3வது அமர்வில் சாட்சியம் அளித்த சந்தர்ப்பத்தில் கலாநிதி பாக்கியசூதி சரவணமுத்து இந்த விடயம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல். கோவிட் தொற்று தடுப்பூசி திட்டத்தின் கீழ் இதுவரையில் 1வது தடுப்பூசி அல்லது 2வது தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 70 லட்சமாகவும் தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தின் கீழ் 1வது டோஸை பெற்றுக்கொண்டவர்கள் 54 லட்சத்துக்கும் அதிகமாகும் எனவும் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை சுமார் 16,46,000 காணப்படுவதாகவும் தொற்று நோயியல் பிரிவு தெரிவிப்பு. இத்துடன் இன்றைய இலங்கையின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கையின் விரிவான செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.